ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொஞ்சம் கூட உரைமுறை இல்லாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் வந்து வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கக்கூடிய பசும்பாலாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம இதை மெத்தடை நம்ம பாக்கெட் பாலில் கூட செய்யலாம், ஆனால் வந்து தண்ணி ஊற்றாமல் செய்யணும் எந்த பாலாக இருந்தாலும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு செம்பு பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு பால் காய்ச்சறதுக்கு தனியாக எப்பவுமே ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கணும். அதில் வேறு எதுவுமே செய்யக்கூடாது, இல்லைனா பால் வந்து திரண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி காய்ச்சணும் நம்ம நல்லா பாலை வந்து. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இதில் நம்ம ஊற்றவே கூடாது, கெட்டியே நம்ம வந்து பாலை நல்லா பொங்க பொங்க காய்ச்சணும். ஸோ பாருங்கள், நமக்கு பொங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம நல்லா வந்து கிண்டி விடணும். ஆடை வந்து விழுகாமல் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வந்து பால் கொஞ்சமாக வற்றி வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ பாருங்கள், நமக்கு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நுர வர அளவுக்கு நல்லா நம்ம காய்ச்சணும். ஸோ நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பால். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வற்றி திக் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம பால் காய்ச்சிருக்கக்கூடியதை நல்லா வந்து ஒரு மிதமான சூட்டுக்கு ஆற வைக்கணும். ஸோ நம்ம ஃபேன்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மாவே வந்து ஆற வைக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், நமக்கு பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடே இல்லை, குடிக்கிற பதத்தை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சூடு இருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி தயிராக வந்து ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பிளேட் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 3 விதமான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ 3 பவுலுமே நம்ம தயிர் வந்து கெட்டி தயிர் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 பவுல் மட்டும் தனியாக தெரியணுன்றதுக்காண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த 3 பவுல்லையுமே நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பாலை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்றியாச்சு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மோர்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாயை இந்த மாதிரி காம்பு வந்து கிள்ளாமல், நல்லா பழுத்தது இல்லாமல் பச்சையாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி காம்பு உள்ள நினைக்கிற அளவுக்கு போட்டு விட்டுக்கோங்க. இன்னொரு பவுலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகையும் அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து அந்த பவுலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, வெள்ளி. உங்ககிட்ட வெள்ளி கொலுசு, கம்பல் இல்லைன்னா வளையல் ஏதாவது ஆகட்டும். நான் வந்து பாப்பாவோட வெள்ளி வளையல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வெள்ளி வளையல் போட்டிருந்தாலையும் நமக்கு வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காயிடும். ஸோ இப்போ இது ஓவர் நைட் வந்து நமக்கு இருக்கட்டும், ஓவர் நைட் கூட கிடையாது, நமக்கு ஒரு 5 மணி நேரம் இருந்தாலே போதும். ஸோ மறுநாள் காலையில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஆகிடுச்சு. காலையில் ஒரு 5 மணிக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக திக்காக வந்து நமக்கு தயிர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு 5 மணி நேரத்துலேயே ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு தயிர் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டதும் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக. அதே மாதிரி பச்சை மிளகாயில் செஞ்சதுமே அதே கன்சிஸ்டன்சியில் கெட்டியாக வந்து கிடச்சிருக்கு. நம்ம வெள்ளி வளையல் போட்டோம் இல்லைங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ 3ல எல்லா மெத்தடுமே சூப்பராக இருக்குது. இதில் எதா ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயிர் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் செய்யும் போது கிறிஸ்பியாக வராமல் ஒரு மாதிரி இருக்கோ, அதை நம்ம இப்படி சூப்பராக கிறிஸ்பியாக வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா தோலோட நல்லா வந்து மண்ணு போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு அதையும் 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது நமக்கு எல்லாமே வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு உருளைக்கிழங்கை 8 வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா நமக்கு கட் பண்ணிட்டோம், ஈவனாக வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பெருசாக இருக்கனால பாருங்கள் ஈவனாக நமக்கு வந்திருக்கு. ரெண்டுமே கட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம என்ன இன்க்ரீடியன்ட், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாதம் கூட நம்ம எல்லாத்துக்கூடையும் சிரமன் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, நான் வந்து பச்சை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். பச்சை அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அந்த சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குலுக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான். ஸோ எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இது நம்ம எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுட்டா போதும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 2-3 பெரட்டி விட்டாலே போதும்.
நமக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். ஸோ பாருங்கள், அந்த ஆயிலும் இந்த நம்ம சேர்த்து வச்சக்கூடிய அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸ்பூன் வச்சு பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து நம்மளோட பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ சூப்பரான முறையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி மாவு சேர்க்கறதுனால. ஸோ நீங்கள் அரிசி மாவு மட்டும் இல்லை, அது கூட வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற நிறைய வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் நிறையா வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அலங்கர ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது போன்ற சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.